மீண்டும் வினாபத்திரம் இரண்டினூடாக நாடகமும் அறிஞர் துறை மாணவர்களை சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய வினாபத்திரம் இரண்டு பத்திரங்கள் அமைகின்றது உங்களுக்கு தெரியும். வினாபத்திரம் ஒன்று, வினாபத்திரம் ரெண்டு. அந்த வினாபத்திரம் இரண்டினுடைய வினாக்களை பற்றி பார்க்க போகின்றோம். அதில் 40 பல்தேவர் வினாக்கள், 6 பகுதி இரண்டு வினாக்களை கொண்ட வினாக்கள் காணப்படுகின்றது. இங்கே பகுதி ஒன்றிலே முதலாவது வினா, இந்திய கலைகளில் மேலோங்கி இருக்கும் பண்புகள். கலை தொடர்பான கோட்பாடுகளிலே மேலத்தேய கோட்பாடு, கிழத்தேய கோட்பாடு என்ற இரண்டு அடிப்படையில் அங்கே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலத்தேய அறிஞர்களுடைய வரைவிலக்கணங்களும் கிழத்தேய கோட்பாட்டாருடைய வரைவிலக்கணங்களும் விளங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே கடந்த வருடம் பாஸ் பேப்பரிலே மேலத்தேய கோட்பாட்டாருடைய கேள்விகள் வந்திருந்தது. இது ஒரு மாடல் பேப்பர் கேள்வியாக இருக்கிறது. இந்திய கலைகளிலே மேலோங்கி இருக்கும் பண்பு, அது நேரடியான விடைக்கு நாங்கள் செல்ல முடியும். இதில் விளக்கங்கள் எதுவும் இல்லை. ஆன்ம ஞானமும் இறை பக்தியும் என்ற விடை இங்கே காணப்படுகிறது. இந்த கேள்வி எந்தொரு விதமாக அமையலாம். இந்த மேலத்தேய, அதாவது இந்திய கலைகளில் மேலோங்கி இருக்கும் பண்பு என்ற வினாவுக்கு பதிலாக மேலத்தேய என்று போட்டால் தத்துவமும் உண்மையும் என்ற விடை வரும். இங்கே இந்த கேள்விக்கான விடையாக ஆன்ம ஞானமும் இறை பக்தியும் என்ற விடை மிக பொருத்தமான விடையாக காணப்படும். இரண்டாவது வினா பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிய அறிஞரான ஸ்லீகர் உறைந்து போன இசைக்கலை என வர்ணிக்கும் கலை வடிவம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கலை கலைகளில் பல்வேறு வகைப்பாடுகள் இருக்கின்றது. அந்த வகையிலே ஆக்கும் கலை, ஆற்றுகை கலை என்று நாங்கள் படித்திருப்போம். கலையை இசை, ஒபேரா, இசை நாடகம், அதே மாதிரி நடனம், நடன நாடகம், பலே, நாடகத்தை கொண்டு போய் நாங்கள் வான நாடகம், தொலைக்காட்சி சினிமா என்ற பல்வேறு பகுதிகளாக படித்திருப்போம். அதிலே ஆக்கும் கலை, ஆற்றுகை கலைகளிலே நாங்கள் ஓவியம், கட்டடம், சிற்பம், இலக்கியம் போன்றவற்றை படித்திருப்போம். இலக்கியத்துக்குள் நாவல், சிறுகதை, கவிதை என்பவற்றை, அந்த ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு அறிஞர்களுக்குரிய வரைவிலக்கணங்கள் இங்கே கேள்விகளாக அமையும். அவ்வாறு அமைந்ததுதான் ஜெர்மனி அறிஞரான ஸ்லீகல் என்பவர் உறைந்து போன இசைக்கலை என்று அவர் கட்டடத்தை சொல்லுகின்றார். உறைந்து போன இசைக்கலை என்பது கட்டடத்துக்கு வழங்கப்படுகின்ற ஒரு விடையாக அமையும். அபிஞான சாகுந்தலம் நாடகத்திலே மூன்றாவது கேள்வி, ஆகாய கிளத்தல் என்னும் சொல்லக்கூடிய பாத்திரம், சொல்லாடல்கள் ஐந்து வகையில் ஷேக்ஸ்பியர் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. கனிமொழி, தன்கூற்று, புறச்சொல், ஆகாய கிளத்தல், உரையாடல் போன்ற முறைகள் காணப்படுகின்றது. அதிலே ஒரு பாத்திரம் நீண்டொரு வசனத்தை பார்வையாளரை பார்த்து பேசுமாக இருந்தால் இன்னொரு வசனத்தை, அது தனிமொழி என சொல்லப்படுகிறது. ஒரு பாத்திரம் தான் நினைக்கின்ற ஒரு ஒரு கூற்றை தனக்குள்ளே கலைக்கின்ற பொழுது பார்வையாளரை பாராது, அது தன் கூற்று அல்லது அகமொழி என்று சொல்லப்படுகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் அந்த வினாபத்திரத்திலே அவ்வாறான கேள்வி வருது. புறச்சொல் என்பது மேடையில் இருக்கின்ற பாத்திரத்துக்கு கேட்காமல் கதைப்பது. ஆனால் மேடையிலே பாத்திரங்கள் இருக்கு, கேட்காத போல் அவர்கள் இருப்பார். தாய்மாய் நாய்மான நாடகத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீட்டுக்காலம் கலைக்கிறதுக்கு வேலைக்காலம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர் சொல்லுவார், சில உடையில் காசிநாதர் வீட்டு பொட்டியல் கலைக்கிற கதை விளங்குது, ஆனால் அவைகள் கேட்காது. அதான் அந்த புறச்சொல்லக்கூடிய உதாரணம். அதே மாதிரி எங்களுடைய ஹோல்சில் வசதி அபசுரம் நாடகத்தில் இருக்கிற பிரச்சனை என்ற பாத்திரம் வந்து கதைக்கு பாத்திரங்கள்லாம் மீண்டும் நிற்குமானா அவைக்கு கேட்காது, நினச்சி கொண்டு கதைக்கிறது, நல்லதையும் கதைக்கும் கெட்டதையும் கதைக்கலாம். உரையாடல் என்பது ரெண்டு பாத்திரங்களுக்கு இடையில் வருவது. ஆகாய கிளத்தல் என்பது அரங்கிற்கு வராத பாத்திரங்கள் பேசுகின்ற எங்களுக்கு ஒன்று ஷோர்டேஜாக இருக்கும், அல்லது பாத்திரம் வேற தேவையில்லாமல் இருக்கும், அசரீதியாக இருக்கும், அப்படி கேட்கின்ற சொல்லாடல்கள் எல்லாம் ஆகாய கிளத்தல் என்று பெறும். அப்ப புராண இதிகாச நாடகங்கள் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், ஹரிச்சந்திரா நெல், நான் உண்மை சோதிப்பதற்காகவே இவ்வாறான சோதனைகளை செய்தோம்
நீ உனது மனைவி மக்களுடன் நெடுகாலம் வாழ்வாயாக என்று அங்கே ஒரு அசரீதியான ஒரு இருக்கிற மாதிரி ஒரு அது ஆகாய கருத்தலாக இருக்கும். உரையாடல் என்பது உங்களுக்கு தெரியும், இரண்டு பாத்திரங்கள் தங்களுக்கு உரையாடி. இப்ப அபிஞான சாவுந்தர நாடகத்தில ஆகாய கருத்திற்குரிய பாத்திரம் அங்கே பாத்தீங்க என்றால் திருவாச முனிவர் என்ற பாத்திரம் எடுகின்ற சாபம் பிரேக்கெட்டுகளை நீங்க போய் பாத்தீங்களா தெரியும், திரை மறைவில் கண்டிருக்கு அண்டா திரைக்கு படியாது. அவர் வந்து திரை மறைவில் தான் அந்த உரையாடலை நிகழ்த்துவார். ஏனைய பாத்திரங்கள் இங்கே தனிமொழி தனிமுற்றுவதை பேசியிருக்கும். ஆகாய குலத்தல் என்ற இதை சொல்லாட்டை திருவாச முனிவர் என்ற பாத்திரம் தான் இங்கே பயன்படுத்த. அடுத்த கேள்வி ஒரு சடங்கோடு சம்பந்தப்பட்ட கேள்வி, பிள்ளை வரம் வேண்டுதல் தொடர்புடைய மலையக சடங்காட்டு சடங்குகள் குளுத்தி வெட்டி கட்டுகிறார்கள், குளுத்தி கொண்டாடுகின்ற மாதம் நாங்கள் பங்குனியை போட்டு விடுவோம். ஆனால் வைகாசு கப்புகனார் வேடம் தாங்கும் சடங்கு வேட்டை திருவிழா கதவடித்து பாடுதலுடன் தொடர்பு அப்படி எப்படி சடங்கு சம்பந்தப்படுத்திய வினாக்கள் பழமையாக வருவது உண்டு. இங்கே பிள்ளை வரம் வேண்டுதலுடன் தொடர்புடைய மலையக சடங்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரட்டையகமும் பிள்ளை வரம் வேண்டுதலுடன் தொடர்புடைய ஒரு சடங்கு. காமன் கூத்து அது ஒரு பண்டிகையாக ஒரு கொண்டாட்டமாக ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. காமன் அது ஒரு பிழையான விடை. அருச்சிவன் பாசுபதம் பெற்ற கதை மகாபாரத கதையிலே 18 நாள் நடக்கிறதிலே ஒன்றாக நடக்கின்றது. காடறி திருவிழா மலையக மக்களால் தான் தன்னுடைய தேவை தோட்டங்களை காடறி தெய்வம் காக்கும் என்ற நம்பிக்கையில் செய்யப்படுகின்ற ஒரு விடயம். வீரபத்திர நாட்டம் அவ்வாறு எல்லாருக்கும் பொன்னர் சங்கம் நாச்சியார் எவ்வாறு பிள்ளைவரம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக விரதம் இருந்தாரோ உபவாசம் இருந்தாரோ தவம் இருந்தாரோ அதே போட்ட மக்களும் இவ்வாறான வேண்டுதலை செய்கின்ற ஒரு சடங்காக பொன்னர் சங்கர் என்ற கூத்து சடங்கோடு சம்பந்தப்பட்டதாக காணப்படும். அடுத்தது இந்தியாவின் கேரள பிரதேசத்திலே ஆடப்படுகின்ற இரண்டு ஆட்டுகள் உருவாக்கப்பட்டது. கதகளி என்றவுடன் கேரளா என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே இரண்டு ஆட்டுகைகள் கேட்கப்பட்டது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கதகளி என்றது சரி, ஆனால் தெருக்கூத்து தமிழ்நாட்டுக்குரிய இங்க இது தமிழ்நாட்டுக்குரியது, இது மணிப்பூருக்குரியது. இங்க கதகளி சரி, இது ஒரிசா மாநிலத்துக்குரியது. இது கூடியாட்டம் என்பது சரி, ஆனால் யக்ஷகானம் பிள்ளையாக இருக்கிறது. யாத்திராவில் ஆடப்படுகிறது யாத்திரா. இங்கே இரண்டு சரியான விடயங்கள் இருக்கிற இடம் கதகளி கூடியாட்டம். ஆகவே 4வது விடை சரியா இருக்கும். இந்த கேள்வி கூடியாட்டம் என்பது கூத்தம்பலத்திலே ஆடப்படுகின்ற ஒரு ஆடல் வகை. அந்த கூத்தம்பலம் சமஸ்கிருத அரங்குகளின் முடலுக்காக சொல்லப்படுகின்ற என்று ஒரு உதாரணத்துக்குரிய அரங்காக காணப்படும். அடுத்த விடா சிங்கள அரங்கு பற்றிய ஒரு கேள்வி. சிங்கள நாடக அரங்கிலே இடம்பெறுகின்ற தொழில் என்பது தமிழர்களின் எச்சடங்கோடு ஒப்பிடப்படும். பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் சிங்கள ஆற்றுகைகள் பலவற்றை தமிழ் ஆற்றுகைகளோடு ஒப்பிட்டிருக்கின்றனர். அதுல நீங்க பாத்தீங்கன்னால் கோலம் கோலம் ஆற்றுகையை வசந்தன் கூத்தோடு ஒப்பிடுவாங்க. சொக்கரி ஆட்டுகையை மகிடி கூத்தோடு ஒப்பிடுவாங்க. நாடகம எங்கட கூத்து நூர்த்தி இசை நாடகம். அதே போல அவர்களிடம் காணப்படுகின்ற பாவை கூத்து அதை வந்து சூரன் போங்க பாபம். சிங்கள நாடகரங்கில் இடம்பெறுகின்ற தொழில் என்பது தமிழர்களின் எதோடு ஒப்பிடப்படுவது, வேட்டை திருவிழா என்பதில்லை. தொழில் என்பது களைப்புச்சடை. இப்போ குளித்து வராது, வெட்டை திருவிழா வராது, மானம்பு சடங்கு வராது,
கழிப்பு சடங்கு. ஏனென்றால் அங்கும் பேயோட்டுகின்ற நிகழ்வு ஒன்று காணப்படும். இந்த கழிப்பு சடங்கிலே பேயோட்டுகின்ற நிகழ்வு காணப்படும். அடுத்து நாட்டிய சாஸ்திரம் பற்றிய வினா. நாட்டிய சாஸ்திரம் கூறுகின்ற பத்து வகை நாடகங்களிலே நாடக ஆசிரியருடைய கற்பனைக்குட்பட்ட நாடகம். உங்களுக்கு தெரியும் பத்து வகையான நாடகம் இருக்கு. நாடக பிரகரண பிரகசன ஈகா மிருக சமவகார பான டிம வீதி விஜாஜோக உத்ருஷ்டகாங்க. பழைய வினாபத்திரங்களிலே பத்து நாடக வகைகளை கேட்டு விளக்குகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாடக என்பது நாடக என்பது அது ஒரு மகா நாடகம் என்று சொல்வார். மகா நாடகம் அல்லது மார்க்க என்று சொல்வார். ஈகாமிருக இது தெய்வத்தன்மை கொண்டது, தெய்வம். பிரகசன என்பது மகிழ்ச்சி அல்லது நகைச்சுவை என்று சொல்வார்கள், நகைச்சுவை. சமவகார என்றால் புகழ் பெற்றது. தேவர் அசுரர்கள் போன்றவருடைய கதையை உள்ளடக்கியதாக. இங்கே பிரகரண என்பதுதான் ஆசிரியருடைய கற்பனைக்குட்பட்ட நாடகம். ஆகவே பிரகரண என்ற விடை இங்கு பொருத்தமானதாக அமையும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்கிறோம். நவவேட்கைவாதிகளிலே நாங்கள் கடந்த பேப்பர்லேயே கதைச்சிருக்க நவவேட்கைவாதிகளிலே வலிந்து தாக்கும் அரங்கு, வலிந்து தாக்கும் அரங்கை தோற்றுவித்தவர் நவவேட்கைவாதிகள். அன்டனி ஆர்தே, பீட்டர் ப்ரூக், ஜெஸ்ஸி கொட்டோவாஸ்கி என ரிச்சர்ட் செக்னர் போன்ற பலரை நாங்கள் பார்த்துக்கோம். இவர் ஆரம்பித்து வைத்தவர் என்று சொல்லப்படுகின்றது, ஆரம்பித்து வைத்தவர். இதிலே கொட்டோவாஸ்கியின் சடங்கரங்கன்னு சொல்றாங்க, சடங்கரங். அதே போல பீட்டர் ப்ரூக்கினுடையது வலிந்து தாக்கும் அரங்காக காணப்படுது. அவை இந்த வினாவுக்குரிய விடை பீட்டர் ப்ரூக் வலிந்து தாக்கும் அரங்கு. ரிச்சர்ட் செக்னர் உங்களுக்கு தெரியும் சூழல் அரங்கின் தாக்கம் இருக்குது. அன்டனி ஆர்தே குரூர அரங்கு. ஆகவே பீட்டர் ப்ரூக் கண்ட விடை இந்த வினாவுக்கு பொருத்தமான விடையாக காணும். அடுத்த வினா ஒரு ஐரோப்பிய நாடக வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு வினா. பார்ப்போர் உணர்ச்சிக்கு ஆட்படாத நாடகங்களை பார்த்து சிந்திக்க வேண்டும் எனக்கூடிய பாருங்க. பார்ப்போர் உணர்ச்சிக்கு உள்ளாகக்கூடாது. உணர்ச்சிக்கு உள்ளாகக்கூடாது என்றால் ஒன்றித்து போகக்கூடாது. அப்ப என்ன அது? அந்நியமாக கோட்பாட்டோடு தொடர்புடையது. அந்நியமாக கோட்பாட்டை யார் முன்வைத்தது? பெடோல் பிரெஞ்ச். ஆகவே மூன்றாவது விடை இந்த பெடோல் பிரெஞ்ச் என்பது இந்த கேள்விக்கு மிக பொருத்தமான விடையாக இருக்கும். இது அடுத்த வினா. ஒகஸ்டா போல் பற்றிய தவறான கூற்று. ஆக நாலு விடை சரியாக இருக்க போகும். ஒகஸ்டா போல் அவர் லத்தீன் அமெரிக்காவைச் சேர்ந்தவர். அவர் ஒரு ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கை தோற்றுவித்தவர். பார்ப்போரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினவர். நாடகம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதன் முடிவை மாற்றுகின்ற சக்தியை பார்ப்போர் பொறுவர் என்று சொல்லப்பட்டது. கண்ணுக்கு புலனாகாத அரங்கு, படிம அரங்கு, மல்லின அரங்கு, விவாத அரங்கு நிறைய அரங்குகளை தோற்றுவித்தது. இனி நாங்கள் பார்ப்போம் இதில் இவர் சொன்னதில் எந்த கருத்து ஒன்றித்து போகும். லத்தீன் அமெரிக்காவைச் சேர்ந்தவர், சரி. பங்குகோள் அரங்க முறையை நிராகரித்தவர் என்பது பிள்ளை. ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கு தோற்றுவித்தவர். பார்ப்போரை செயல்முனைப்புடைய பார்ப்போராக பார்க்க விரும்பியவர் எங்களுடைய பாஜக கேள்வி. அரங்கை சமூக தலை உலகியல் தலை நீக்கத்துக்காக ஒன்றையாக பயன்படுத்த ஒன்றாக தான் சமூகம் திலே ஒடுக்கப்படும் போது தமது உரிமைகளை கேட்பதற்காக மனத்தலைகளை நீக்குவதற்காக அரங்கை ஒரு சாதனமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் ஒகஸ்டா போல். ஆகவே பங்குகள் அரங்க முறையை அவர் நிராகரிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டவர். ஆகவே நிராகரித்தவர் என்ற விடை இங்கே தவறான கூற்றுக்கு சரியானபடியாக அமையும். அடுத்த கேள்வி, இது ஒரு வித்தியாசமான கேள்வி. 1978 ஆம் ஆண்டு அவைக்காட்டு கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது
அதன் தலைவராக செயல்பட்டு எங்களுக்கு அவை காற்று கலைக்கழகம் என்ற உடனே நினைவுக்கு வாரது யார் பாலேந்திரா ஓடிப்போய் என்ன செய்வோம் பாலேந்திராக குறிப்பிடுவோம் ஆனால் 78ஆம் ஆண்டு ஆரம்பிக்க அதன் தலைவராக செயல்பட்டவர் ஏஜே கனகரன் தான் இது நியூஸ் லெவல்ஸ்ல வலிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு இணை செயலாளராக செயல்பட்டவர் தான் பாலேந்திரா மிக கவனமாக இருங்க பிள்ளையர் இப்படியான மயக்கமான கேள்விகள் பிறப்பாங்க சீனா ஒபேரா நாடகத்தின் தற்போதைய தலைவராக விளங்குது ஏற்கனவே சீனா ஒபேரா பற்றி பல கேள்விகள் வந்திருக்கு அதுல வந்திருக்கிறது லீ பூஷாக இப்படி ஒரு கேள்வி வந்திருந்தது சீன ஒபேராவை வளர்த்தெடுத்து சென்று ஒபேரா தோற்றம் பெற்ற காலம் வேற பீஜிங் ஒபேரா தோற்றம் பெற்ற காலம் வேற ஆகவே கவனமா நீங்க படிக்கணும் மிங்குவேங் என்ன ஆட்சி காலத்துல அது தோற்றம் பெற்றது ஆனால் மங்கோலிய படையெடுப்புக்கு பிறகுதான் பீஜிங் ஒபேரா தோற்றம் பெற்றது இப்ப பீஜிங் ஒபேராவை வளர்த்தெடுத்து சென்றவர் லீ பூஷாகி ஆனால் தற்போதைய தலைவராக இருப்பவர் சியான் ஜூஜின் என்பவர் சரியான முடியாத ஆனால் இவர்கள் எல்லாரும் இந்த ஒபேரா நாடகத்தோடு தொடர்புடையவர்கள் ஆனால் இந்த கேள்விக்கு இவர்கள் பொருத்தமற்றவர்கள் கியாமி மொண்டாக்கியோ சியாமி மொண்டாக்கியோ எல்லாம் என்ன பொருத்தமற்றபடிகளாக இருக்கின்றனர் அடுத்த விடை வினாவுக்கு செல்கிறோம் ராவணேசன் வாலிபதை கர்ணன் நோண்டி உங்களுக்கு கேள்விப்பட்டவருடைய நினைவுக்கு வருகின்ற பெயர் சுனாவித்தியானந்த் கூத்து புத்தாக்க முயற்சியிலே செய்யப்பட்ட மிக பொக்கிஷமான விடயங்களாக இந்த ராவணேசன் வாலிபதை கண்ணன் போர் நொண்டி போன்ற நாடகங்கள் பார்க்கப்படுகின்றன அதிலேயே இந்த நாடகங்கள் இங்கு மேடையேற்றப்பட்டன நீங்கள் போய் பார்க்க வேண்டிய விஷயம் ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டியில் ஈழத்து நாடக வரலாற்றிலே பல்கலைக்கழகங்களின் பங்களிப்பு என்ற தலையங்கத்துக்கு கீழே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் என்று ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் மேடையேற்றப்பட்ட நாடகங்கள் பற்றிய விவரம் பெரிய லிஸ்டாக போடப்பட்டது அதுல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தது ஆகவே நாங்கள் ஒழிப்பேச்சில் உள்ள நாங்கள் என்னத்தை கொழும்பு பல்கலைக்கழகத்தை குறிப்பிட பார்ப்போம் இல்லை பேராதனை பல்கலைக்கழகத்தில் தான் முதன் முதலாக இந்த நாடகங்கள் எல்லாம் மேடையேற்றப்பட்டது பெரும்பாலான நாடகங்களிலே எங்களுடைய பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் பாத்திரமேற்று நடித்திருப்பார் என்பது இது ஒரு சிறப்புக்குரிய விடயம் இது கோலம் நிகழ்த்துகை பற்றிய ஒரு கேள்வி மீண்டும் கோலம் பற்றிய ஒரு கேள்வி வருகின்றது கோலம் நிகழ்த்துகையில் படிமுறை ரீதியான செயற்பாடுகள் இருக்கிறது பாருங்க ஆரம்பத்தில் கடவுள் வாழ்த்து இரண்டாவது புத்தருக்கு வணக்கம் செலுத்துதல் பேது கோலத்துடைய வரலாறு கூறுதல் சபை வணக்கம் கூறிய பிறகுதான் கோல ஆட்டம் தொடங்கும் இது இந்த கோலம் என்ற செக்ஷன் நாங்கள் நுணுக்கமாக படிப்பதனாக தான் இவ்வாறான கேள்விகளுக்கு விடை எழுதலாம் முந்தி மேலோட்டமான கேள்விகள் அதாவது ஸ்போட்டா வெறும் அப்படி என்று கோலம் ஆற்றுகையின் கட்டியகாரன் எவ்வாறு அழைக்கப்படுவார் காரிய கரவணரால அதுங்களுக்கு தெரியும் ஆனால் இப்படியான கேள்விகளுக்கு கேட்க அந்த நோட்ஸ் இந்த பகுதிக்கு நாங்கள் உள்ளுக்கு போய் ஒவ்வொரு லைன் லைனா பார்க்க வேண்டியிருக்கு இங்கே இதில் சபை வணக்கம் செலுத்துபவர் சபாபதி என்ற விடை சரியாக இருக்கும் பகுபூதையா குர்ணான்சி என்பது ஒரு அண்ணாதிகாரி ஒத்தது என்ன காரிய கணவனாலா பொத்தைய குரு இது ரெண்டும் ஒரே மீனிங் பொத்தைய குருவும் குர்ணான்சியும் ஆனால் ஒவ்வொரு மரபுக்கு அவ்வாறு தான் அழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு நாடகமின் பொத்தைய குரு என்றால் சொக்கரியில் குருநான்சை என்றால் சொல்லவன் குருநான்சைக்கு பதிலாக பொத்தைய குரு என்று நாங்கள் சொல்ல முடியும் ஆகவே இந்த கேள்விக்கு சபாபதி என்ற விடை மிகச்சரியான விடையாக இருக்கு ஜப்பானிய நோ அரங்கிலே ஜூஜன் எனும் அழகிய திருப்தியை பெறுவதற்கு நான்கு விடயங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது நோட்ஸ் அந்த நோட்ஸிலே கீழே இருக்கிறது ஆசிரியர்களுடைய வழிகாட்டியில் குறியீடு ஒழுங்கின்மை எளிமை அழியும் தன்மை இது நிச்சயமாக நீங்கள் மனப்பாடம் செய்வதாகத்தான் இந்த வினாவுக்கு இதுக்கு விளக்கங்கள் இல்லை குறியீடு ஒழுங்கின்மை அழியும் தன்மை என்பதை நாங்கள் மனப்படுத்தி வச்சிருக்கோம் இதுக்கு விளக்கங்கள் இல்லை இந்த குறியீடுக்கு பதிலாக யதார்த்தம் என்பதை குழப்புவதற்காக போடுவார்கள் எளிமை என்பதற்கு பதிலாக சிக்கல் என்பதை போடுவார்கள் உங்களுக்கு தெரியும் அரிஸ்டோட்டலுடைய மும்மை கோட்பாடு அதுக்கு வேறு எதுவும் கூட வருமா இல்லை அரிஸ்டோட்டலுடைய மும்மை என்றால் காலம்
இடம் செய்ய அப்ப காலத்துக்கு பதிலாக நேரம் என்று போடுவாங்க இடத்துக்கு பதிலாக வழி என்று போட பார்ப்பாங்க செயலுக்கு பதிலாக இயக்கம் என்ற சொல்லை பயன்படுத்துவாங்க இப்படி எங்களுடைய நாடக மரங்கிய பாடப்பிறப்பில் ஒத்த சொல்களுடைய பயன்பாடு கூடுதலாக இருக்கும் புதிதாக கல்வி கொடுப்பதற்கு பதிலாக அதாவது கேள்விகளிலே ஒத்த சொல் கருத்து பிரயோகங்களை பயன்படுத்தி உங்களை ஒரு மயக்கத்துக்குள் ஆட்படுத்துகின்ற நிலைமை இருக்கும் அப்ப காலம் இடம் செய்ய சொல்ல காலம் பகுதி நேரம் போடுவேன் நீங்கள் சரி கீறிவிட்டு ஆகவே காலம் இடம் செயல் என்பதை நாங்கள் மனப்பாடம் செய்வதனூடாக எந்த கேள்வி எந்த படம் வந்தாலும் அதை எழுதி பார்த்து நாங்கள் போடக்கூடியவா இருக்கும் ஆகவே குறியீடு ஒழுங்கின்மை அழியும் தன்மை என்ற நான்கு பகுதிகளும் அந்த ஜூதினுடைய அலைகள் திருப்தியை பெறுவதாக இது ஒரு பழைய கேள்விக்கு புது வடிவம் கொடுக்கப்பட்டது மத்திய காலத்திலே தோன்றிய முதலாவது நாடக நிகழ்வு உங்களுக்கு தெரியும் அந்த தேவதூதர்களுக்கும் சம்மணர்களுக்கு அந்த இடையிலே ஏற்பட்ட உரையாடல் ஓ கிறிஸ்தவர்களே யாரை தேடுகிறீர்கள் நாம் நசரேத் நகர இயேசுவை தேடுகிறோம் அவர் இப்போது இங்கு இல்லை முன்பு கூறியவாறு உயிர் தளர்ந்து சென்று விட்டார் உலக மக்களுக்கு இதை அறிவியுங்கள் என்று சொன்னதுதான் மத்திய காலத்தில் எழுந்த முதலாவது நாடக வகை அதை ட்ராப்ஸ் பாடல்களின் ஊடாக நிகழ்த்தினார்கள் அதை குவாம் குவாட்ரீஸ் ட்ராப்ஸ் என்று படைத்திருந்தார்கள் அதை எந்த வகை நாடகத்துக்குள் சேர்த்திருந்தார்கள் என்றால் சமயம் சார்ந்த நாடக வகையில் ஏதோ ஒன்றுதான் அதுவும் ஆரம்பத்தில் தோன்றியது அதுக்கு நாங்கள் எவ்வளோ காலமும் பார்த்தோம் ஒரு பெயர் இருந்தது பொது வணக்க முறை நாடகம் இங்க பார்த்தா அப்படியில் பொது வணக்க முறை என்ற சொல்லி காணி திருமறை என்று இருக்கு இல்லை திருமறையும் மறைபொருளும் ஒன்று இல்லை ஒழுக்க பண்பு வந்திருக்கு இல்லை அற்புத நாடகம் இல்லை பூசை நாடகம் என்ற சொல்லு வந்திருக்கு ஓ பொது வணக்க முறைக்கு ஒத்த சொல்லாக பூசை நாடகம் என்பதை பயன்படுத்துகிறார்கள் புதிய கைதில் ஆகவே பூசை நாடகம் என்ற விடை சரியாக இருக்கும் பூசை நாடகம் என்று பெறா நினைத்து கொண்டு ஏதோ ஒரு விடை இருக்கிறோம் என்று சொல்லி திருமறை நாடகத்தை போட்டு வந்தால் பிழைதான் பெரும் அடுத்தது ஒரு கூத்து பாடலை சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வியை கேட்டுக்கிறார் பச்சனிற தோழலகா பவள நிற மார்பழகா ஈசந்தவசை அளிக்கலாகுமா என் ஆசை மதனா இன்பரதியை வெறுக்கலாகுமா என் ஆசை மதனா இன்பரதியை வெறுக்கலாகுமா இந்த பாட்டுக்குரிய பாத்திரம் பாட்டிலேயே விடை இருக்கிறது இன்பரதியை வெறுக்கலாகுமா இன்பரதியை ஆகவே ரதி என்ற பாத்திரம் இந்த விடைக்கு பொருத்தமான இதாக இருக்கும் பாடல்களின் நீங்கள் சுலபமாக விடையளிக்கக்கூடிய ஒரு வினா இதே மாதிரி இதே வேண்டிதான் பெறணும் பண்ணிட்ட இதே மாதிரியான வினாக்களை அவர்கள் வினாவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு ஆகவே நாங்கள் வேறு வேறு பாடல்களை வடிவாக கசடுகளை கற்று செல்ல உலக வரலாற்றிலே அரங்க கோமகன் என சிறப்பிக்கப்படுவார் இது ஏற்கனவே வந்த ஒரு கேள்வி ஆனால் வேறு வடிவத்தில் போட்டிருக்கிறார் போன முறை வந்தது கொழுக்கட்டை இந்த முறை மோதகமாக கேட்டிருக்கிறார்கள் உலகின் முதலாவது நெறியாளர் என்று கேட்டிருந்தது அதுக்கு நீங்கள் விட போட்டிருப்பீர் லார்ட் செக்ஸ் மெலிங்டன் பிரபு அதே மெலிங்டன் பிரபுவைத்தான் அரங்க கோமகன் என்று அழைப்பார்கள் சில நாங்கள் அரங்க கோமகன் என்று ஷேக்ஸ்பியருக்கு கீழே பார்ப்போம் சோழர் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கிக்கு கீழே பார்ப்போம் ஏன் ஷேக்ஸ்பியர் நாடக மேதை என்று உலகத்தின் நாடக மேதை ஆனால் இல்லை அரங்க கோமகன் என்று சிறப்பிக்கப்படுகிற லார்ட் செக்ஸ் மெலிங்டன் பிரபு அடுத்த கேள்வி பேராசிரியர் மௌனகுரு தயாரித்த ராவணேசன் நாடகத்திலே ஒரு பாடல் போட்டுக்கிறது ஆனதோ சண்டை சாரகி துயர் போனதும் இளையோ அந்த பாடல் உங்களுக்கு தெரியும் ஆனதோ சண்டை சாரகி துயர் போனதும் இளையோ வானகம் சிரிக்குமே வார்த்தைகள் எனதண்ணா
சீதையை விடுநீயும் ஸ்ரீராமன் உறவாவான் சீதையை விடுநீயும் ஸ்ரீராமன் உறவாவான் ராவணனுக்கு வந்து உபதேசம் செய்கின்றான் யார் கும்பகர்ணன் ஆகவே இந்த விடைக்குரிய இது கும்பகர்ணன் கும்பகர்ணன் என்ற விடை இங்கு செய்து மண்டோதரியும் உபதேசம் செய்ததான் ஆனால் அப்படி அல்ல ஆனதோ சண்டை சாண இதுயர் போனதும் இல்லையோ இங்க இந்த இந்த ரெண்டு விடையும் லிங்க் பண்ணக்கூடிய விடைகள் தான் நீங்க போடப்பட்டிருக்கு ஏன்னா ராமனோட சிலோட விடையே தெரியாதவர் ராமனா இருக்கும்னு யோசிப்பீங்க சொல்ல இந்திரஜித் வந்து கேட்டதோ ஒன்று யோசிப்பீங்க ஆகவே கும்பகர்ணன் என்ற விடை மிகச் சரியான விடையாக இருக்கிறது தெருக்கூத்தினை பாரம்பரியமாக ஆற்றுகை செய்து வந்தவர் இது தமிழ்நாட்டினுடைய ஒரு அரங்க வரலாறு சம்பந்தமான கேள்வி இதிலே சூரியநாராயண சாஸ்திரி என்பவர் விடமாட்டர் வழி ரங்கராஜன் ஒரு நவீன நாடகவியலாளர் மங்கை மபாரே கிறிஸ் கார்னர் அண்மையில் இறந்தவர் நவீன நாடகவியலாளர் புரிசை கண்ணப்ப தம்பிரான் என்பவர் தெருக்கூத்தினை பாரம்பரியமாக ஆற்றுகை செய்து வந்த ஒருவராக புரிசை கண்ணப்ப தம்பிரான் என்ற விடை இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஸ்பானிய அரங்கில் ஸ்பானிய நாங்கள் என்ன கிரேக்கம் படிச்சிருக்கோம் ரோமம் படிச்சிருக்கிறோம் மத்திய காலம் படிச்சிருக்கிறோம் உலகம் படிச்சிருக்கோம் ஸ்பானிய அரங்கில் இருக்குது கைட்ல போய் பாருங்க ஸ்பானிய அரங்கிலே அதிக தாக்கத்தை உண்டு பண்ணிய அரங்கவியலான வேறு ஒருத்தரும் இல்லை பாருங்க மோலியர் இல்லை அவர் மோலியர் எந்த நாடு பிரான்ஸ் பியர் கோனிக் அவர்கள் இல்லை ரிச்சர்ட் சதர் இல்லை ரசீன் லோபே டி வேர்கா இவர்கள் பயன்படுத்திய அரங்கு ஹொரால் அரங்கு மிக கவனம் ஸ்பெயின்ல மிக பிரபலமாக இருந்த அரங்கு ஹொரால் அரங்கு அடுத்த கேள்வி சமஸ்கிருத நாடகங்களிலே நாடக செயலின் நோக்கத்தை குறிக்கும் சந்தி நாடக செயலின் நோக்கத்தை குறிக்கும் சந்தி அர்த்த பிரகிரிகளை பற்றி கேட்டிருந்தார்கள் அவத்தைகளை பற்றி கேட்டிருந்தார்கள் இப்ப புதுசாக கேட்கப்படலாம் சந்திகள் பற்றி அதாவது செயலின் நோக்கத்தை குறிக்கும் சந்தி ஆரம்பத்தை குறிக்கிறது முகசந்தி ஆகவே வராது வளர்ச்சியை குறிப்பது பிரதிமுக சந்தி நாடக செயலின் நோக்கத்தை குறிக்கிறது கற்ப சந்தி உச்சத்தை குறிப்பது விமர்சக சந்தி முடிவுக்கு நிர்வகண சந்தி ஆகவே கற்ப சந்தி என்ற விடை இங்கே மிக பொருத்தமாக இது ஒரு புலப்புற கேள்வி தெரிந்தவர்களுக்கு மிகச் சுலபமான கேள்வி எந்த இந்தாயின் நாடகத்தை முதன் முதலாக நெறியாளரை செய்தவர் யார் சிலைவன் எப்பினும் இந்த இந்தாயின் நாடகத்தை எழுதினதார் குழந்தை மாசம் பண்ணிக்கும் அப்ப அவர் தான் நெறியால் செய்திருப்பார் ஓ அண்ணுக்கு இருக்கணும் ஆனா அது பிள்ளை அந்த கடி பிள்ளை அந்த விட தெரியாதவர்கள் மாறி யோசிப்பியல் அப்படி தாசிசியஸ் குழந்தை சங்கோலிங்கத்தின் பல நாடகங்களில் நெறியால் செய்திருக்கார் சொல்லலை அவர் ஆயிருக்கும் போடுவார் இல்லை அந்த விட பிள்ளை இப்ப அண்மையில் ராஜரன் சார் பல நாடகங்கள் நெறியால் செய்திருக்கார் சொல்ல அந்த செய்திருப்பார் எப்பியல் அந்த விட பிள்ளை மௌனகுரு சார் இவருடைய நாடகங்களில் நடித்திருக்கிறார் செய்திருக்கிறார்கள் அவர் செய்திருப்பாரா இல்லை வைத்திய கலாநிதி சிவஜோகன் என்பவர் முதன் முதலாக இந்த நாடகத்தை நெறியாக செய்திருக்கிறார் முதலாம் உலக போருக்கு பின்னர் ஊம நாடக முறைக்கு அத்திவாரம் விட்டது இந்த ஊம நாடகம் பற்றிய கேள்வி மொடல் பேப்பர்ல இருக்குது ஊம நாடக முறைகளை உரோமத்தில் வளர்த்தவர் யார் என்றால் ஆகஸ்டஸ் அவர் எங்க வளர்த்தவர் உரோமத்தில் உரோமம் என்றால் அவர் முதலாம் உலக போர் இவர் மார்ஷல் மேத்யூ இரண்டாம் உலக போர் இவர் அதுல வரவே மாட்டார் சார்லி சாப்ளின் சினிமாவில வளர்த்தவர் ஆகவே ஜக்குஸ் கோபா என்ற விடை மிகச்சரியான விடைக்குள் அமையும் வீர வழிபாடுகளே திரஜடியின் தோற்றத்துக்கு காரணம் என கூறியுள்ளது
இது வந்து ஒரு சடங்கோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. கடந்த முறையும் வந்தது, சடங்கு சம்பந்தமான பொருத்தம் பெற்ற கூட்டில் சிப்பேராசிய சிவத்தம்பியின் கூட்டுகள் என்ன, ஏஜே குணவத்தன், எதிர்பீர சரச்சந்திர, ஹாரிசன் கீத், கீத் சொல்லியிருக்கிற இந்திய நாடகங்களுடைய மூலவர் இருக்கு வேதத்தில் காணப்படுகிறது என ஒரு காலம் சமய சடங்காக இருந்தோம் என்று என்ன சமய சார்பற்ற நிலையை இது கொண்ட பொழுது நாடகமாகுது அப்படி சொல்லியிருக்கல. இந்த வீர வழிபாடுகளே திரஜடி, அதாவது கிரேக்கத்துக்கு திரஜடியோட தோற்றத்துக்கு காரணம் என்று சொன்ன ரிச் வே. ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்கு போறோம். மகேந்திரவர்மனால் எழுதப்பட்ட நாடகமாக அமையும். எவ்வளவு காலம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி, ஒரு கேள்வி ரெண்டு மூன்று முறை வடை மன்னிக்க வேண்டும் விடை கேள்வியாக வரும், கேள்வி விடையாக வரும், மாறி மாறி போடுவார்கள் விடைய கேள்வியாகிறது. அதாவது மத்த விலாச பிரகாசனம் என்ற நூலின் ஆசிரியர், நாடகத்தின் ஆசிரியர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மனால் எழுதப்பட்ட நாடகம் இது மத்த விலாச பிரகாசனம். மத்த விலாச பிரகாசனம் எவ்வகை நாடகம், அதாவது நகைச்சுவை நாடகம், இந்த மூன்றும் வந்திருக்கு. இப்ப புதுசாக ஒரு விஷயம் பூத்தப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால், இந்த மகேந்திரவர்மனுடைய இரண்டு நாடகங்கள் கைடிலே போட்டிருக்கும். அதுல ராஜராஜ சோழன் இருக்குமா? இல்லை. ராஜராஜ சோழன் அது இல்லை. ஆனால் பகவத அர்ஜியம் என்பது வேறு, பூம்பிளியார் என்பது இல்லை, அது ராஜராஜ சோழனால் எழுதப்பட்ட நாடகங்கள் ஒன்று. மத்த விலாச பிரகாசனம் என்பது சரி. திருமூலர் நாடகம் வெறாது, ராஜராஜ சோழன் வெறாது, பூம்பிளியார் வெறாது, பகவத அர்ஜியம் பெறும், பகவத அர்ஜியம் பெறும், மத்த விலாச பிரகாசனம் பெறும். ஆகவே ஐந்தாவது விடை மிக பொருத்தமான ஒரு விடையாக காணப்படுது, பகவத அர்ஜியம் மத்த விலாச பிரகாசனம் என்ற விடை. இவ்வாறான புது கேள்விகளுக்கு நீங்கள் கவனம் எடுக்கும். 29வது வினா தென்பாங்கு தொடர்பான பிழையான ஊற்று. அப்ப உங்களுக்கு தெரியும் நாலு விட சரியா இருக்க போது ஒன்றுதான் பிழைக்கணும். இது வந்து வடபாங்கு தென்பாங்கு பற்றி மிக தெளிவாக இருக்கிறவருக்கு இது செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே மன்னர் மாதோட்டத்துக்குரிய தனித்துவமான நாடகம், சரி, மன்னர் மாதோட்டத்துக்குரிய தனித்துவம், கடவுள் வாழ்த்து வெண்பாவில் பாடப்படும். மெல்லோசை என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா தென்பாங்கு மெல்லோசை உடையது, மத்தளம் கைத்தாளம். இப்ப இதுல தரு சிந்து வண்ணம் போன்ற பாவினங்கள் பயன்படுத்தப்படுது. இங்கே இந்த மட்டுமே என்று சொல்லும் உங்களுக்கு உதைக்கும், ஏன்னா நாடகாசிய சொல்லி படிப்பிச்சோம் மட்டுமே என்று வாழ முடியவனாப்பா சிலது விராது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மட்டுமே, உண்மையில் அது மட்டுமே என்பது சரி, ஏன்னா அந்த கைத்தாளமும் மத்தளமும் தான் பயன்படுத்தும். இது தரு சிந்து வண்ணம் போன்ற பாவினங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது என்றால் வடபாங்குக்கு பயன்படுத்தப்படுது. ஆகவே இந்த விடைதான் சரியான விடையாக அமையும், தரு சிந்து போன்றதான் அது பிழையான கூற்றாக வரும். அப்ப வடபாங்கு தென்பாங்கு பற்றிய பாகுபாடு பற்றி உங்களுக்கு போடப்பட்டிருக்கு, அதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்வதனூடாக அதை செய்ய முடியும். அடுத்த கேள்வி, கோடை நாடகத்தில் இருந்து சொல்லப்படுகின்றது ஒரு கேள்வி. என்றோ ஒரு நாள் இருந்து பார் மாணிக்கம், நின்றந்த கோயில் நிமிர்ந்த நெடுந்தூரம் பார்த்து பயன்கள் விளைவிக்கின்ற கோபுரம் என்று போகின்ற அந்த கவிதையில அந்த எங்களுடைய மாணிக்கத்துக்கு சொல்லுகின்ற பஞ்சையருடைய மனசுல என்ன இருக்குன்ற கேள்விதான் வந்தது என்ன. அதாவது அந்நியருடைய ஆட்சியால அதாவது கோடையாக்கப்பட்ட நிலைமை சொல்லப்படுகின்றது, எதிர்காலம் பற்றி அவநம்பிக்கை இருக்கா இல்லை. என்றோ ஒரு நாள் இருந்து பேர் மாணிக்கம் என்ன அன்று சொல்லியிருக்கலையே, அவர் அந்த சொல்றார் கடைசியில், நீ சோமண்டன் ஊதும் குழலில் உயிர் பெற்று உடல் புலகித்து ஆதி அறையில் அமரும் கடவுடுமாய் என்றோ ஒரு நாள் எழும் என்று சொல்லியிருக்க, என்றோ ஒரு நாள் எழும். ஆகவே வேற கதைக்கிடம் இல்லை. அதாவது அந்த பேர் எதிர்காலம் பற்றி அவநம்பிக்கை பிள்ளை அந்நியர் விளைவிக்கும் துயரம் காணப்படுகின்றது. ஓ சரி மாறி கிடக்கு. ஆனால் இந்த கூற்றுக்கு அது பிழை, அந்நியர் ஆட்சியின் சிறப்பு சொல்லப்படுதா என்ன, அரசாங்க உத்தியோகம் பற்றி சொல்லப்படுதா இல்லை. ஆகவே அது பிழை. இப்ப இந்த அந்நியர் ஆட்சியின் ஆதரவு இருக்கா இல்லை, எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை அவரிடம் காணப்படுது. இந்த விடையோட இதுவும் சரி மாறி இருக்கும், அந்நியர் விளைவிக்கும் துயரம் என்பது நீங்கள் சொல்ல மாறிக்கிற பாப்பீங்கள், துயரத்தை பற்றி சொல்றாரா இல்லை. அவருடைய வார்த்தையின் முடிவு என்ன, என்ற ஒரு நாள் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும், பொருத்தமான விடைக்கு கேருங்கோ, எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை அவர்கிட்ட காணப்படுது.
இதொரு பாஸ்பேப்பர் கேள்வி, பழைய கேள்வி பாருங்க. கதிரை பூசை இடம்பெறும் நாட்டார் வடிவம். கதிரை பூசை, கதிரைக்கு பூசை செய்து அந்த கூத்தை எங்களுடைய வள்ளிபுர ஆழ்வார் அந்த கண்ணன் மாயவன் வந்து பார்ப்பான் என்ற நம்பிக்கையில் கதிரைக்கு பூசை செய்கின்ற ஒரு மரபு ஏற்கனவே சொன்னேன். நெல்லண்டை பத்திரகாளி அம்மன் ஆலயத்திலே இடம்பெறுகிறது. என்ன கூத்துக்கு செய்கிறார் என்றால் நாட்டை என்று சொல்லுகின்ற கூத்துக்குத்தான் இந்த கதிரை பூசை இடம்பெறுகின்றது. நாட்டை என்ற கூத்திலே கதிரை பூசை, இதை பொழுதை கூத்து என்று சொல்வார்கள். அல்லது நாட்டை எங்கு இடம்பெறுகின்ற கேள்வி ஏற்கனவே வந்திருக்கிறது. பழைய கேள்வி புதிய வடிவம் பெற்றிருக்கின்றது. அடுத்த கேள்வியை பார்த்து செல்வோம். சிலப்பதிகாரத்திலே நாடக பயிற்சி பற்றி கூறும் பகுதி, வேற கதைக்கிடம் இல்லை, அரங்கேற்று காதை என்பது இதற்கு சரியான உடையாக அமைகின்றது. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி, பாஸ் பேப்பர்ல போய் பார்த்தா தெரியும். இதர மாடல் பேப்பர்ல வந்த கேள்வி, இங்கிலிய நாடகத்திலே குறும்பு பையனிடம் அகப்பட்ட இலியான் போல் கடவுள் தம் விளையாட்டிற்கு எம்மை படைத்தார் என்னும் வாக்கியத்துக்குரிய பாத்திரம், உங்களுக்கு தெரியும் இரண்டு பாத்திரங்கள் தான் அதிக துன்பத்துக்குள்ளாகும். ஒன்று லியர் மன்னன், இரண்டாவது கிளஸ்டர் பிரபு. இதே கிளஸ்டர் என்று வந்திருக்கிறது கிளஸ்டர் பிரபு. என்ன எட்மெண்டோ கெண்டும் பாதிக்கப்படுறோம் அந்த அளவுக்கு இல்லை, பெர்கண்டி இல்லை. இப்ப இந்த ரெண்டில நாங்கள் நட்பம் லியர் மன்னன் நாடகத்தில் லியர் தானே அதிக பாதிப்பு, அப்போ மெயின் பாத்திரம் தான் சொல்லி இருக்கும். இல்லை, லியர் மன்னன் கிளஸ்டர் பிரபு தான் அதை சொல்லுகிறார். இதே மாதிரி தான் ஒரு பாவை வீடு நாடகத்தில் சொல்லுகிறார், உடைந்த பாய்மர கப்பலின் என ஒரு பிடியை பிடித்துக் கொண்டிருப்பது போல வாழ்க்கை பயணம். நாங்கள் நினைப்போம் நோரா சொல்றான், இல்லை அது கிறிஸ்டினா லிண்டே கிரோஸ்டர்ட்டுக்கு இடையிலான ஒரு உரையாடலாக அது அமைகிறது. அடுத்தது ஈழத்திலே 1980களில் பொன்னிய கருத்துக்களை பேசுகின்ற நாடகம், நினைக்கிட்ட சொல்லியிருக்கணும் 60களில் 70களில் என ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை பேசுகின்ற நாடகங்கள் பற்றிய ஒரு பட்டியலே உங்களுக்கு தரப்படுறது. அதில் சக்தி பிறக்குது, ஓகே, ஆனால் விழிப்பு என்பது அப்படி இல்லை, அது தொழிலாளர் பிரச்சனையோட இது ஒரு அடக்குமுறைக்கு எதிரான மாதிரிபாகம் சரி, அடுப்படி இரட்டை காலம் சுமக்கிறது வேற, தாய்மாய் நாம நாயமான சரி, சக்தி பிறக்குது இல்லை, கூர் இங்கே சரிபாதி மாதிரிபாகம் பொறுத்தது போதும் இல்லை, இது வராது. சக்தி பிறக்குது, மாதிரிபாகம், மானிடம் என்பது புல்லு இல்லை, இங்கே வந்து சக்தி பிறக்குது, கூர் இந்த விடை இதில் மானிடம் என்பது புல்லோ என்பது உதைக்கு. ஆகவே இந்த மூன்றாவது விடை சரியானபடியாக அமையும். 34வது வினாவுக்கு மூன்றாவது விடை மிகச்சரியானபடியாக அமையும். கூத்து மரபில் வந்து நாங்கள் ஒவ்வொரு சொற்களை பயன்படுத்துவோம், மாத்து பூசுதல், வெள்ளுடுப்பு ஒத்திகை, சட்டம் கொடுத்தல், ஏசா, இப்படி ஒவ்வொரு சொல்லுகள் பயன்படுத்துறது இருக்குது. மென்னாலே ஏசார்னு சொல்றது ஒத்திகையை சொல்றது, மாத்து பூசல்னா ஒப்பனைக்கு சொல்றது, வெள்ளுடுப்புண்டா இறுதி ஒத்திகை. அதே போல சட்டம் கொடுத்தல் என்பது இங்கே பாத்திரம் வழங்குவதற்காக சொல்லப்படுகின்ற பெயர், சட்டம் கொடுத்தல். யாராவது ஏட்டு பிரதி கொடுத்தல் என்றால் அது பிள்ளை, ஏட்டு பிரதி கொடுத்தல் என்பது ஒரு பிள்ளையானபடியாக இருக்கும். பேராசிரியர் சொன்ன வித்யானதை தொடர்ந்து பல்வேறு கூத்து புத்தாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் கூத்தினையும் பிரதத்தினையும் இணைத்து மேற்கொள்ளப்பட்ட அதாவது கானகம் ஏகிய ராமன் என்ற நாடகத்தை எழுதினார். உங்களுக்கு தெரியும் ஜோர்சன் ராஜ்குமாருடையது அற்றை திங்கள், என்ன சக்தி பிறகு பிரான்சிஸ் ஜனமேண்டிலாம் இளையபக்கமான வேறு நாடகம், காத்தியா கணேசருடைய நாடகமாக இந்த நாடகம் அமையும். எங்களோட பேப்பர்ல கொஞ்சம் கேள்வி எங்களுக்கு படத்தோட தொடர்படுத்தி வரும் இறுதி கேள்விகள். அதில் உங்களுக்கு தெரியும் படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒளியமைப்பு கருவி பொட்டொழி என்றால் அது இல்லை, அந்த பொட்டொழி உங்களுக்கு தெரியும் ஸ்பாட்லைட் இந்த வடிவத்தில் இருக்கும், பரப்பொளி இல்லை அது இந்த வடிவத்தில் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லை, வர்ணச்சில்லு கலவி ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய வட்டங்களை போட்ட ஒரு கலவியில் பயன்படுத்தப்படும் இல்லை. ஆகவே மங்களாக்கி டிம்ம போர்டுன்னு சொல்றது, ஆகவே இந்த மங்களாக்கி
என்ற விடை மிகச் சரியான விடையாக இருக்கும். படத்தில் காட்டப்பட்டுள்ள அரங்கவியலாளர் இவர் ஒரு ரோம நாடக வகை புரியவர். ஆகவே யூரிப்பிடிஸ், அரிஸ்டோட்டில், மெனாண்டர் பெற மாட்டார். மிக கவனமாக இருக்கும். இப்ப பிளேட்டஸ், செனேகா. செனேகா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மொத்தமான ஆளாக இருக்கும். அதனால பிளேட்டஸ் என்ற விடை இதுக்கு சரியாக இருக்கும். படம் குறித்து நிற்கும் சிங்கள நாடகவியலாளர், அடுத்த வினாவுக்கு செல்வோம். படம் குறித்து நிற்கும் சிங்கள நாடகவியலாளர் இதுவரை பாராத ஒரு முகமாக இருக்கும். எதிர்ப்பீன சிவச்சந்திரக எங்களுக்கு தெரியும், அவர் இல்லை. குணசீன கணபதி ஓரளவு தெரியும், ஆனால் பராக்கிரம வீரர்களையும் தெரியும், அடிக்கடி வருகின்ற படம். சந்திரசேன தசநாயகமா, காமினி கத்தொட்டு வேகமாவா என்று பார்த்தால், இவர் காமினி கத்தொட்டு வேகமா என்ன வீதி நாடகங்களுடைய அரசர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புகழ்மிக்க நாடக கலைஞர். இறுதி கேள்விக்கு வாரம் கடைசி. இந்திய நாடக கலைக்கு பெரும் பங்காற்றியவர் ராமானுஜம், பாதல் சர்க்கர், பெம்மல் கே சம்பந்தம், சந்திரதாஸ் சுவாமிகள், புரிசை கண்ணப்ப தம்பிதான். இதிலே பெம்மல் சம்பந்தம் முதலியார் இவர்தான் இந்தியாவின் நவீன நாடகத்தினுடைய தந்தையாக போற்றப்படுகின்றார். 40 வினாக்கள் இங்கே நுணுகி ஆராயப்பட்டிருக்கின்றது. இந்த வினாக்கள் தான் பெற வேண்டும் என்றல்ல, இது போன்ற வினாக்கள் உங்களுக்கு அமைய காத்திருக்கின்றது. மென்மேலும் எவ்வாறான வினாக்கள் பெறும் என்று மனதுக்குள் கேள்வி கேட்டு நீங்கள் உங்கள் கற்றலை மேற்கொள்ளுங்கள். இது போன்ற உங்களிடம் பாஸ் பேப்பர்ஸ் இருக்கணும், 2019 கட்டாயம் இருக்க வேணும், 17 இருக்கணும், 18 இருக்க வேணும், அதோட மொடல் பேப்பர் இருக்கணும். மிக முக்கியமாக ஆசிரியர்களை வழிகாட்டி ஒரு மாணவரிடம் இன்று இருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது. காரணம், எங்களுடைய பாடத்துறைக்கான பாட நூல்கள் குறைவாக இருப்பதனால் நீங்கள் அந்த அதை பெற்று மென்மேலும் படிப்பதனூடாக, ஆழ்ந்து ஆராய்ந்து படிப்பதனூடாக பல எம்சிக்யூக்கு நீங்கள் உடைய அளிக்கக்கூடிய இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் பகுதி 2 உங்களை சந்திக்கிறோம். நன்றி.